அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மற்றும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு நம்ம எல்லாரும் நாடு முழுவதும் இந்த கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுற கிருஷ்ண ஜெயந்திய ரொம்ப விமர்சையா கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல சிறப்பான விஷயங்கள் பற்றியும் ஒரு சில தாற்பயங்கள் பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் முதல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தசாவதாரங்கள்ல எட்டாவது அவதாரமான இந்த கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்ததற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதேதான் மகாபாரதத்துல சகாதேவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர் நிகழ்ந்து அதர்மம் அழிந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் புரிந்த எட்டாவது அவதாரம் இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு இந்த சகாதேவருக்கு பகவான் இடத்து பல அற்புதமான அனுபவங்கள் உண்டு அதுல ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை தர்மருக்கு இந்த மகாபாரத போர் மேல விரக்தி ஏற்பட்டதா எதற்கு இந்த போர்லாம் செஞ்சுட்டு பேசாம சமாதானமா போயிடலாமா இவ்வளவு உயிர் பலி ஆறுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரா சகாதேவருக்கும் இதே எண்ணமா அப்போ ஒரு ஆலோசனை நடக்கும்போது பகவான் சகாதேவரை அழைச்சி கேக்குறாரு என்ன ஏதோ குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்கீங்களே என்ன குழப்பம் அப்படின்னு கேக்கும்போது சகாதேவர் சொல்றாராம் கண்ணா இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் உன்னாலதான் இந்த மகாபாரத போரே நடந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனை நான் வந்து கேக்குற அப்படிங்கிறாரா அப்போ பகவான் சொல்றாராம் என்னடா சட்டுன்னு ஏமல பழிய தூக்கி போட்டுட்ட சரி பரவாயில்ல தான் பிரச்சனைன்னு சொல்ற என்ன பண்ணலாம் சொல்லு நீ சொல்கிறத தீர்வா செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்றாராம் அப்போ சகாதேவர் சொல்றாராம் தீர்வுதானே கேக்குற இதோ சொல்றேன் கர்ணனுக்கு முடி சுட்டி அவனை அரசனாக்கிடு திரௌபதி இந்த போர் நடந்தாதான் என்னோட கூந்தலை கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காளே அவளை ஏதோ சொல்லி சமாளிச்சுடு அர்ஜுனனை கொன்னுடு கடைசியா என்ன தெரியுமா பண்ணணும் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமான ஒன்ன ஒரு இடத்துல கட்டி போடணும் கண்ணா அப்படின்னு சொல்றாரா சகாதேவர் பகவான் சிரிச்சிட்டே பதில் சொல்றாரா நீ சொன்ன எல்லாத்தையும் பண்ணிடலாண்டா ஆனா கடைசியில ஒன்னு சொன்ன பாத்தியா என்ன ஒரு இடத்துல கட்டி போடணும் அப்படின்னு என் அம்மா யசோதா ஆயர்பாடியில நான் குழந்தையா விளாண்டுட்டு இருக்கும் போது என்ன ஒரு இடத்துல கட்டி போட முயற்சி பண்ணுவா அவளாலே முடியாது நீயாடா என்னை கட்டி போட போற அப்படின்னு விஸ்வரூப தரிசனம் எடுத்து சகாதேவருக்கு காட்சி கொடுக்கற என்னால முடியும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவர் என்ன பண்ணாரா தன்னோட தலையில இருக்கக்கூடிய எல்லா அகங்காரத்தையும் ஒன்று சேர்த்து பகவானுடைய அந்த தாமரை மலர் போன்ற ரெண்டு திருவடிகள்ல சமர்ப்பணமா வச்சு கண்ணா நீயே சரணாகதி அப்படின்னு விழுந்துடுறாராம் ஒரு நிமிஷம் பகவானுக்கு அந்த பக்தியில எல்லாம் மறந்துட்டு அந்த டைம்ல காலை கட்டிட்டார் சகாதேவர் என்னடா உன் பக்தியில் மயங்கி இருக்கும் போது இப்படி பண்ணிட்டே தயவு செய்து அவிழ்த்து விடு நீ இப்ப அவிழ்த்து விட்டாதான் இந்த மகாபாரதம் அப்படிங்கிற போர் நடந்து தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை வரும் அப்படின்னு அதே மாதிரி இந்த மகாபாரதம் தான் என்னோட அவதார நோக்கமே அப்படின்னு சொன்னாராம் பகவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில மதுரா சிறைச்சாலையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது மகனாக அவதாரம் புரிந்தார் முதல்ல பிறந்த ஏழு குழந்தைகளையும் கம்சன் கொண்டுட்டான் இந்த எட்டாவது குழந்தையாவது பிழைக்கணுமே அப்படின்னு வசுதேவர் அசரளி ஒழிக்க பகவான் ஒரு கூடையில ஏந்திண்டு அந்த சிறைச்சாலையில இருக்கிற கதவுகள் எல்லாம் தானா வழிவிட்டது இடி மின்னலோட ஐந்து தலை கொண்ட நாகங்கள் பகவானை பேணி காத்து ஆயர்பாடியில் கொண்டு போய் சேர்த்தது அஷ்டமியை வந்து பொதுவா நம்ம பெருசா மதிக்க மாட்டோம் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ண மாட்டோம் அந்த அஷ்டமியும் ஒரு வழிபாட்டுக்கு உண்டான தினமாக மாற வேண்டும் என்பதே பகவானுடைய அவதார நோக்கமாக இருக்கிறது அஷ்டமியில் உதித்ததற்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தியில வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா படம் வைத்து அவருக்கு பிடித்த அந்த பதார்த்தங்கள் பட்சணங்கள் சீடை அவல் வெண்ணெய் இதெல்லாம் நைவேத்தியமா வைத்து சகாதேவர் மாதிரியே நாமலும் நம்ம தலையில இருக்கக்கூடிய எல்லா அகங்காரங்களையும் கெட்ட எண்ணங்களையும் பகவானுடைய திருவடியில சமர்ப்பணமா வச்சு கண்ணா நீயே சரணாகதின்னு விழுந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு நல்ல காலத்தை கொண்டு வந்து தரட்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் மறுபடியும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோபால பஜோ கிரிதாரி ஷியாம பஜோ ராமோ கோவிந்த பஜோ மதுவனிம் சம்சாய ஷியாம கோபால பஜோ கிருஷ்ண கிருஷ்ணபஜோ முரளி கோபால கோபாலபஜோ அனைவருக்கும் வணக்கம் இனிய கிருஷ்ண ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள் சிறைச்சாலையில் பிறந்து பெண்கள் மனதை கொள்ளை எடுத்து கொண்டவனே ரோஹிணி நட்சத்திரத்தில் இரவில் அவதரித்த நந்த கோபாலனே அரக்கனை அழிக்க பிறந்த நவநீத கிருஷ்ணனே சகாட்சுரவதம் செய்த அரக்கனை அழிக்க வந்தவனே பிருந்தாவனத்தில் சகலகல அலிலைகள் செய்தவனே கம்சனை வதம் செய்த கண்ணனே பகவத்கீதை வழி நடந்த கல்வனே பிருந்தாவனத்தில் பல பெண்களின் மனதை கொள்ளையடித்த கல்வனே தீமையை அழிக்க பிறந்த கேசவனே உன் பாதம் என் வீடு அடைய வா என் கோவிந்தனே கோபியர்கள் கொஞ்சம் ரமணனே என் மனம் நிறைந்த அன்பனே பல நூற்றாண்டுகளாக நம்மளோட பண்பாட்டை நம்ம பேணி காத்துட்டு வரோம் அந்த வகையில் திரு பல உற்சவங்கள் திருவிழாக்கள் விரதங்கள் பண்டிகைகள்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டாடுறோம் அதுக்காக நம்மளோட இறைவனுக்கும் இயற்கை சக்திகளுக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்து கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் நாடு எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக ஒரு உற்சாகம் மகிழ்ச்சி பக்தி மரியாதை எல்லாமே அதில் இருக்கும் அந்த மாதிரி முக்கியமான நல்லா கொண்டாடுற பண்டிகையில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தஞ்சு திதியில் தேவகி வயிற்றில் கம்சனின் சிறையில் யாதவ குழந்தை பிறந்தான் அந்த யாதவ குழந்தைன் நம்ம கிருஷ்ண பெருமான் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்ம பூமியில் தலையடிக்கிறதோ அப்போதெல்லாம் நான் தோன்றுவேன் கொடியவர்களை அழித்து பக்தர்களை பாதுகாப்பதற்காக நாம் யுகந்தோறும் தோன்றுவேன் என்று நம்மளோட கிருஷ்ண பெருமான் அருள் வாக்கு கூறியிருக்காரு தர்ம தவறை நடந்த கொடிய அரசர்களிடமிருந்து நம்மளோட உலக காப்பாற்றுறக்காக அவர் ஒரு யுத்தம் நடத்தார் அந்த யுத்தம் அந்த யுத்தத்தோட பேர் என்ன குரு சேக் யுத்தம் அப்படின்ற பேர் நம்மளோட முழு முதற் கடவுளியாக விஷ்ணுவே கிருஷ்ணராக வசுதேவரின் மகனாகவே வந்து பிறந்தார் நவமி திதியில் ரா ராமனாகவும் அஷ்டம திதியில் கண்ணனாகவும் நம்ம கிருஷ்ண பெருமான் வந்து அவதரித்தார் சங்கிலி தானாய் அறுபடவே கண்ணன் வசுதேவர் கூடையிலே யமுனாய் இரண்டாய் பிளந்திடவே விழுந்தது மலைத்துளி கூடையிலே கருணாகம் குடையாய் சென்றது துணையாய் கண்ணன் வளர்ந்தான் ஆயர்பாடியில் தவழ்ந்தான் வெண்ணை திருடி தின்றான் ராதை மனதில் நின்றான் கம்சனை அழித்து வென்றான் நன்றி இளங்கலை முதலாம் ஆண்டு தமிழ் இலக்கியம் சா கௌசல்யா நன்றி வணக்கம்